அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல் தாருசலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான, எல்லாருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க, வீட்டிலையே செய்யக்கூடிய ஹோம்மேட் சார்கோல் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக நான் வீட்டில் அடுப்பெரிச்சிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய கறி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கிட்டு அது நிம்புகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த தண்ணி ஆட் பண்ணி அது நிமிந்த பிறகு ஒரு கரண்டியால் அது நல்லா டிப் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா கறியுமே நல்லா தண்ணியோடு மூழ்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா நம்மளுடைய கறி ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். இப்படி நல்லா நம்மளுடைய கறியும் தண்ணியும் சேர்ந்து ஒரு 20 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour கழித்து நம்மளுக்கு தண்ணி நல்லாவே ஆறினதுக்கப்புறமா கறியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கறியை இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த கறி லிக்விடை நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோலாக மாற்ற போகிறோம். முதல்ல இதை செய்கிறதுக்காக ஒரு ஜக்கில் நம்மளுக்கு எந்த டம்ளர் அளவுக்கு கறி பேஸ்ட் வருதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 3 டம்ளர் அளவுக்கு வந்துச்சு. அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு உள்ள வெறும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கறி பேஸ்ட் 3 டம்ளருங்கிறனால நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு கறி லிக்விட், 1 டம்ளர் அளவுக்கு எலுமிச்சை சாறு, 3 டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர். இப்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்க போகிறோம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு மேலாக தண்ணி எல்லாம் வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு நான் தண்ணியை மட்டும் ரெடியூஸ் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு கறி பேஸ் நல்லாவே அந்த ஜக்கில் வந்து கீழாக இருக்கும். ரெடியூஸ் பண்ண வாட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பாத்திரத்தில் நான் மாற்றிட்டுருக்கேன். இப்போ மேலாக உள்ள எல்லா தண்ணியுமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த கறி பேஸ்ட்டை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். இது ஒரு 2 நாள் நல்லா நம்மளுக்கு வெயிலில் இருக்கட்டும். வெயிலில் இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் உள்ள விட்டமின் டியும் நம்மளுக்கு இந்த சார்கோலோட ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ 2 டேஸ் கழித்து நம்மளுக்கு நல்லாவே காஞ்சிருக்கக்கூடிய இந்த சார்கோலை இந்த மாதிரி நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு நம்ம நல்லாவே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சளிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லா தூளுமே கீழே வந்துடும். இந்த ஹோல் ப்ராசஸ்மே பண்ணும் போது நம்ம ஒயிட் ஸ்பேஸில் இல்லாமல் பார்த்துக்கலாம். இல்லா கட்டி ஃபுல்லாகவே நம்மளுக்கு கறி ஆகிடும். இப்போது இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த சார்கோல் பவுடரை நம்ம திரும்பி இன்னும் சாஃப்டாக போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு நெட்டடான ஒரு கிளாத் எடுத்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறோம். இப்போ கட்டி இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே சளிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சார்கோல் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே சளிச்சு எடுத்துட்டோம், இப்போ எதுக்கு திரும்பி இந்த மாதிரி சளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சார்கோலை பவுடரை விட எல்லாருமே ஒரு வெப்சைட்டில் போய் வாங்க தான் விரும்புவாங்க. ஏன் அப்படின்னா அதோட சாஃப்ட்னஸ்க்காக தான். நம்ம இந்த மாதிரி 2 முறை சளிச்சு எடுக்கிறனால நம்மளுடைய சார்கோல் பவுடர் நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நம்ம வெப்சைட் எதுக்குமே போய் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டிலே ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இப்போ நல்லா சளிச்சதுக்கப்புறமா மேலாக உள்ள இந்த மடியை எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம பீல் ஆஃப் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணும் போது இந்த அளவுக்கு உள்ள சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு போதுமானது. இப்போது நல்லாவே நம்ம சளிச்சு எடுத்திருக்கக்கூடிய இந்த சார்கோல் பவுடரை இப்போ நம்ம கட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த துணியிலேருந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான சார்கோல் பவுடர் ரொம்பவே சாஃப்டாகவே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி சார்கோல் பவுடரை நம்ம சோப் மேக்கிங்க்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டீத் ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணலாம், பீல் ஆஃப் மாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் இந்த சார்கோல் பவுடர்னால நிறைய யூஸஸ் நம்மளுக்கு இருக்குது.
இப்போ இதை நம்ம ஒரு நல்ல ஒரு கிளாஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுட்டு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகள், இன்னும் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பருக்கள், இப்படி எல்லாத்துக்குமே சார்கோல் சோப்பாக இருந்தாலும் சரி, சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்காக இருந்தாலும் சரி, ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சார்கோல் போடுருவாங்க, இனி நம்ம 100-200 செலவழிக்க வேண்டாம். வீட்டிலேயே எளிமையான முறையில் நம்ம கைப்படவே நம்மளுடைய சார்கோல் பவுடர் செஞ்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.